ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது லெஜர் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் டேலி பிரைமில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், அதில் கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம கம்பெனி ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நமக்கு டிஸ்பிளே வியூ ஆகும். லெஜர் நேம் க்ரியேட் பண்ணுறது ரெண்டு மூணு பிளேஸில் க்ரியேட் பண்ணலாம், ரெண்டு மூணு டைப்பில் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நார்மலாக ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேலி பிரைமில் க்ரியேட் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ்ன்னு இருக்கும். அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் இருக்குது, அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் லெஜர். இங்கே வந்தோம்னா இங்கே தான் லெஜர் க்ரியேஷன். இந்த லெஜர் க்ரியேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் ஒரு பேங்க் நேம் க்ரியேட் பண்ணுறேன், வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு அண்டர் என்ன, இங்கே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வியூ ஆகும். இந்த லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் குரூப்ஸ் வேணும்னாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். பட் இன்ஃபீல்டாக சில குரூப்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினானது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், கேஷ் இன் ஹேண்டு, பேங்க் ஓடி, கரண்ட் அசெட், கரண்ட் லயபிலிட்டி, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் இன்கம், டைரக்ட் இன்கம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கு எப்பவும் வரக்கூடியது. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னன்றுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் கீழே வரும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் இது வந்து சிசி அக்கௌண்ட்டாக இருந்தாவோ இல்லை ஓடி அக்கௌண்ட்டாக இருந்துச்சுனாவோ அது கீழே வரும். ஓடி அக்கௌண்ட்னா ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டு, சிசி அக்கௌண்ட்னா கேஷ் கிரெடிட் அக்கௌண்ட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அடுத்த ரெண்டு காலத்தில் வரும். கரண்ட் அக்கௌண்ட்னா மட்டும்தான் பேங்க் அக்கௌண்ட்டில் வரும் நமக்கு. இங்கே வந்து அக்கௌண்ட் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க் நேம், பிரான்ச், இதெல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கணும். பேங்க் கான்ஃபிகரேஷனில் ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கலாம். இப்போ லெஜர் க்ரியேஷன் மட்டும் நம்ம பார்க்கலாம். இது பேங்க் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஒரு எக்ஸ்பென்சஸ் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுற பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எல்லா கம்பெனிஸ்லேயே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி எக்ஸ்பென்சஸ். சேலரி எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும், சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் எடுத்துக்கிட்டோம்னா சேலரி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷனுக்காக ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். சிம்பிளாக நம்ம அக்கௌண்ட்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு எதை சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கு ஆகக்கூடிய செலவுகள் அனைத்துமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் நம்ம லேபர் கொடுக்கக்கூடிய சேலரி எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து சேலரி எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதே வந்து இன்னும் சில ட்ரேடிங்லாம் பார்த்தோம்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷோரூம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே மல்டிபிள் ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குவாங்க, சேல் பண்ணுவாங்க, சேல் பண்ணுறதுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து உற்பத்தி ஆகக்கூடிய செலவுகள்னு சொல்லி எதுவும் இருக்காது. பர்ச்சேஸ் பண்ணுறது டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் மட்டும்தான் டைரெக்டாக இருக்கும், மற்ற எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ நான் இப்போ வந்து இது வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை, மேக்ஸிமம் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம வரும். நான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வச்சுக்கிறேன். அடுத்து சன்ரை டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் தான் இருப்பாங்க. சன்ரை டெப்டாஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணுவோம், நமக்கு பணம் வர வேண்டியது எல்லாமே சன்ரை டெப்டாஸ், அதாவது நமக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க எல்லாருமே. இப்போ ஒரு நம்ம சேல் பண்ணியிருப்போம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திங்ஸ் சேல் பண்ணியிருப்போம், இல்லை ஒரு சர்வீஸை கொடுத்துருப்போம், அவங்கன்றது நமக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது எல்லாமே சன்ரை டெப்டர்ஸ். அவங்க நேம் போட்டே நம்ம போட்டுக்கலாம். இப்போ கம்பெனியாக இருக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் பர்சனாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம பணம் வர வேண்டிய இது இருக்கிறது எல்லாமே சன்ரை டெப்டர்ஸ். இதே கம்பெனியாக இருந்துச்சுன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து சன்ரை கிரெடிட்டர். இப்போ சன்ரை கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பணம் தர வேண்டியது, நம்ம வெளியே கொடுக்க வேண்டிய பணம் இருக்குல்ல, அவங்களும் சன்ரை கிரெடிட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணதுக்கு நம்ம பணம் தரணும், அவங்க எல்லாம் என்ன கேட்டகிரின்னா சன்ரை கிரெடிட்டர் கேட்டகிரியில் வருவாங்க. இப்போ அது ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இண்டிவிஜுவலாக இருக்கலாம், அதுக்கு ஒரு கம்பெனி நேம் போட்டுக்கலாம். நீங்கள் விநாயகன் கோ சன்ரை கிரெடிட்டர்ஸ்.
அதே மாதிரி லோன்ஸ் வாங்கியிருப்போம் நிறையா, பர்டிகுலர் பேங்க்கில் லோன் அக்கௌண்ட்டெல்லாம் இருக்கும். அதே மாதிரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு லோன்ஸ் கொடுப்போம், நம்மளும் லோன் வாங்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம கம்பெனியில் யாருக்காச்சும் அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, இப்போ இண்டிவிஜுவல் பர்சன் யாராச்சும் விநாயக் அப்படிங்கிறவருக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, அசட் லோன்ஸ் அட்வான்ஸ், ஏன்னா நம்ம இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்போனா நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், நம்ம அதை ஃபியூச்சரில் வந்து கழிச்சுப்போம், சேலரி கொடுக்கும்போது கழிச்சுப்போம். ஸோ அது அசட் சைடு தான் நம்ம வைக்கணும், கரண்ட் அசட் அது நமக்கு. இதுவே நம்ம வேற ஒருத்தர் வந்து லோன் வாங்கியிருக்கோம், அவங்களுக்கு திரும்ப லோன் பே பண்ண வேண்டியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்னு வைங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லோன்னு வைங்க, இவங்க நம்ம லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா லோன்ஸ் லைபிலிட்டி இந்த அண்டர் கீழே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து லோன் இஎம்ஐ மாதிரி மாதம் மாதம் பே பண்ணணும். ஸோ அது வந்து நம்மளுடைய லைபிலிட்டி, நம்மளுடைய பொறுப்பு. ஸோ அது வந்து லோன்ஸ் அண்ட் லைபிலிட்டியில் தான் வரும். அது இப்படி லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது, இது ஒரு டைப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வவுச்சர்ஸ் போயிட்டு டேரெக்டாக இங்கே நம்ம என்ட்ரி அடிச்சிட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேஷ் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இங்கே அடிக்கிறோம், இப்போ பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரின்னு ஒரு எக்ஸ்பென்சஸ் அடிக்கிறேன், வரல சேலரி எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல இருந்து ஆல்ட் சி, நம்ம லெட்ஜர் நேம் அடிக்கிற எந்த பிளேஸில் வேணாலும் வச்சுட்டு ஆல்ட் சின்னு கொடுத்தோம்னா, அது ஆட்டோமேட்டிக்காக லெட்ஜர் கிரியேஷன் மோடுக்கு போயிடும். இங்கே வந்து பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, இது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இந்த இடத்துலையும் நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம், இப்படி இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம் நம்ம லெட்ஜர். இதுக்காக ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.